ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேமாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹேமாஸ் ஃப்ரெண்ட்ஸில் இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டி ஃபார் டாக் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ டி வந்து எப்படி எழுதுறதுன்னு வந்து ஏற்கனவே வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன் 4-line நோட்டில். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டி ஃபார் டிஓஜி டாக், இந்த 3 letter தான் டாகுக்கு. ஸோ லெட்டர்ஸ் வந்து பார்க்க சொல்லுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி வந்து கொடுத்துருக்குறாங்க, இதையும் வந்து குழந்தைங்களை அப்சர்வ் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா, இது வந்து கொஞ்சம் பெரிய டாக் தான், ஒரே பேஜில் வந்து அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ குழந்தை டாகுக்கு வந்து எத்தனை பல் இருக்குது அப்படின்னு, எத்தனை நாக்கு இருக்குது, அப்புறம் கண், கை, இந்த மாதிரி குழந்தைங்கிட்ட நீங்கள் க்வெஸ்சன் கேளுங்க. இல்லை அவங்களே வந்து நீங்கள் க்வெஸ்சன் கேட்க கேட்க அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டாக் வந்து என்ன கலர் இருந்தது அது மாதிரி அப்சர்வ் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா, இந்த மாதிரி புக் ஸ்டோரில் உங்களுக்கு புக்கு கிடைச்சா பரவாயில்ல, இல்லைனா வந்து இந்த வீடியோவை காமிச்சே வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். என்கிட்ட புக்கு இல்லை, என் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை காமிச்சே நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ டீன்றதையும் அவங்க கற்றுப்பாங்க. இங்கே கேபிட்டல் டி, அதுக்கப்புறமா ஸ்மால் டி, ரெண்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை காமிச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் வந்து அப்சர்வேஷன் ஸ்கில்லும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கையை வச்சு டச் பண்ணி ஃபீல் பண்ணி படிக்க வைங்க. சரிங்களா, அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா.